வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் தோழர்களே. பொதுவாக இந்தியா முழுவதும் மனுவுக்கு எதிரான ஒரு பார்வை இன்றைக்கு வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது. என்றைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்ததோ அன்றைக்கே மனு மக்களின் மீதான ஆதிக்கத்தை இன்னும் ஆழப்படுத்தி இன்னும் அகலப்படுத்தி இருக்கிறது. இதை உடைக்க வேண்டிய பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது. முற்போக்கு இயக்கங்களினுடைய தலைவர்கள் மனுவுக்கு எதிராக பேசுகிற போது அவர்கள் அரசியலாக தாக்கப்படுவதும் அவர்கள் பேசுவதை முரண்பட்டு அதை வெளிப்படுத்துவதுமான ஒரு சூழல் இன்றைக்கு போயிட்டுருக்கு. அது குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் திருமாவளவன் அவர்களை அவருடைய பேச்சை திரித்து சாமானிய மக்களிடம் பெண்களை பொதுவாக விபச்சாரின்னு சொன்னார் அப்படின்ற கேவலமான அறமற்ற அரசியலை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ மனுவை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்னென்னா, இன்றைக்கி திருமாவளவன் அண்ணா வந்து இன்றைக்கி எதிர்க்கலை. அவர் ஒரு பல நெடும் காலமாக அவருடைய அரசியல் பணியின் ஊடாக மனுவை எதிர்ப்பதை ஒரு பெரிய பிரச்சாரமாக வைத்திருக்கிறார். இது திராவிட மண்ணில் இயல்பு. தந்தை பெரியார் அதை வச்சிருக்கிறாரு, அதற்கு முன்னாடி சிங்கார வேலர் வச்சிருக்கிறாரு, சிங்கார வேலருக்கு முன்னாடி வந்து ரெட்டமலை சீனிவாசன் தாத்தா வச்சிருக்கிறாரு. எல்லாருமே வழி வழியாக தொப்புள் கொடி போல் நாம் மனுவுக்கு எதிரானவர்கள். நாம் மனு என்பது பெண்களை, சாமானியர்களை, சூத்திரர் என்று சொல்லப்படுகிற ஆண்களை சாதிய வர்க்கமாக பிரித்து அவங்கள ஒருத்தனுக்கீழே ஒருத்தனை அடிமையாக வச்சிருக்கு. அப்போ ஒரு சக மனுஷனுக்கு அடிமையாக வைக்கிற ஒன்றை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? அடிப்படையில் ஒன்று. ரெண்டாவது, பெண்களை இவ்வளவு இழிவு எந்த ஒரு மத ஆச்சார நூட்களும் சொன்னதே கிடையாது. இவ்வளவு இழிவாக வெறும் பெண்களை அவளுடைய யோனியை பற்றி பேசுவது, புணர்ச்சியை பற்றி பேசுவது. ரெண்டாவது, அவளுடைய மனம் கற்பு நிலை இல்லாதது அப்படின்னு கற்புக்குள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டுறது. ஆனால் கற்பே இல்லை, கற்பு நிலை இல்லாதது. இவன் மனம் ஒரு ஆளுகளோட நிலையாக இருக்காது, இவன் வந்து நல்ல பண்புடையவளாக இருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் 9வது சாப்டரில் வருது. அப்படி சொல்கிறது, அப்படி இல்லையா என்னென்னா, ஆண்குறி ஒசந்ததா பெண்குறி ஒசந்ததான்னு டிபேட் வைக்கிறது. அது இல்லையா, இந்த பொம்பளை பிள்ளைங்கள்லாம் வந்து என்னது விபச்சார தோஷம் உடையவர்களாகத்தான் பிறப்பாங்க அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் இந்த தயிர் மீன் சாரி தயிர் தேன் இனிப்பு இதெல்லாம் சாப்பிடாது, நெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, பொம்பளைங்களையும் அதுக்கு இடையில் ஸ்திரீன்னு ஒன்று சேர்த்து வச்சு இதெல்லாம் ஜீவஹிம்சை. ஒரு உயிருக்கு தரக்கூடிய இம்சைன்னு சொன்னால் அத்தனை பொருள்களை வரிசை அடிக்கிட்டு அதில் பொம்பளையும் கொண்டு வந்து நிப்பாட்டுறோம். அவர் பொம்பளை என்ன ப்ராப்பர்ட்டியா, பண்டமா? அதுதான் மனு சொல்லிகிட்டு இருக்கிற பெரிய விஷயம். நீங்கள் இப்படியாக 1000 விஷயத்தை நல்லா அடிக்க சொல்ல முடியும். ஆம்பளையாக இருக்கானா, நல்லா இருக்கூட இருக்கிறானா, நல்லா புணர்றானா, இருந்தாலே போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறாங்களாம். இப்போ பெண்களுடைய உளவியலை எவ்வளோ அசிங்கப்படுத்துகிற வேலை, பெண்களை எவ்வளோ இழிவுபடுத்துகிற வேலை, ஆண் பெண் உறவை எவ்வளோ கொச்சப்படுத்துகிற வேலை. ஆண் பெண் உறவு வெறும் பாலியல் உறவா? நண்பங்க இல்லை உசுரவுறதுக்கு, அண்ணன் தம்பிங்க இல்லை, அப்பன் அத்தை இல்லை, சித்தப்பா மாமன் பெரிய, இப்போ எத்தனை ஆண் பெண் உறவு இருக்குது? ஆனால் மொத்தமாக ஒரே சொல்லலில் புணர்ச்சியில் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இது எவ்வளோ கேவலமானது. இன்னும் கூடங்க இந்த புத்தகத்தை அக்கு வேற ஆணி வேற நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், உலகத்திலே ஒரு செல் உயிரிகள் உயர்ந்தது, அதுக்கப்புறம் பசுமாடு போன்றெல்லாம் உயர்ந்தது, அதை விட மனிதர்கள் உயர்ந்தவர்கள், மனிதர்களுடைய பார்ப்பனர்கள் உயர்ந்தவர்கள். இது எந்த ஊர்லடா சொல்கிறாங்க, நமக்கு புரியவே இல்லை. மனுஷங்க உயர்ந்தவங்களோட முடிச்சிருந்தா அதெல்லாம் ஃபாரின், பார்ப்பாங்க உயர்ந்தவங்க முடிச்சிருந்தா அது இந்தியா. இதை எதிர்த்து கேட்குறவன் வந்து சூத்துறான், அப்படி இல்லைன்னா பஞ்சமன் தூக்கி போட்டு மிதிக்கிறான். அப்போ எதிர்த்து ஆட வேண்டிய சூழல் இருக்குது தோழர்களை. நான் தான் சொல்லுவேன், மீண்டும் மீண்டும் பெண்களை அவமானப்படுத்துவதும் கல்ச்சுரல் என்ற கட்டமைப்புக்குள்ளே பெண்களை இழிவுபடுத்துவதும் அடக்கி ஒடுக்க நினைப்பதும் பொருளாதாரமற்றவர்களாக ஆணை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை போதிப்பதும் மீண்டும் அவர்களை வந்து விடுதலை உள்ளிழிப்பதும் இதெல்லாம் கடுமையாக நம்ம எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. திருமாவளவன் சொல்வதைப் போல தடுப்பாட்டை ஆடிக்கிட்டே இருந்தால் செல்லாது. ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலை காலி செய்ய வேண்டும் அல்லது அரசியலை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் எதிர்த்து அடித்து ஆடணும்.